எல்லாருக்கும் வணக்கம். சில சமயங்களில் நாம் ஒரு டிசிஷன் எடுத்த பின்னாடி இந்த மொபைலே வச்சுருக்கேன், டே இந்த காலேஜ்லேயே படிக்கிற, அதுவும் இந்த கோர்ஸாக படிக்கிற, டே வேறு கம்பெனியே கிடைக்கலையா, அதுவும் இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்க, இந்த மாதிரி சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது எந்த ஒரு டிசிஷனுமே 100% கரெக்ட், 100% ராங் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு டிசிஷனுக்கு பின்னாடியும் பல அட்வான்டேஜஸும் இருக்குது, பல டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. சப்போஸ் ஒரு டிசிஷன் எடுத்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன், எனக்கு அப்போவே தெரியும் இவன் பெரிய ஆளாக வந்துடுவான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. சப்போஸ் அதே டிசிஷன் எடுத்து நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியலன்னு வச்சுங்களேன், எனக்கு அப்போவே தெரியும் இவன் உருப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்போ மற்றவங்க பேசுகிறது நாம் எடுத்த டிசிஷனில் கிடையாது, அந்த டிசிஷனுக்கு அப்புறம் நம்ம பண்ணக்கூடிய அந்த செயலில் தான் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு டிசிஷனுமே 100% கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் எந்த டிசிஷன் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸை 100% நம்மளால் சரியாக பயன்படுத்த முடியும். ஆல் தி பெஸ்ட்.